என்ன பாக்குறீங்க? கூடை சல்லையும் வச்சிருக்கிறேன்னா, இன்னைக்கு நாங்க கோண பிள்ளைங்க வரைக்கும் வந்திருக்கிறோங்க. இங்கெல்லாம் மரத்துல நிறைய கோண பிள்ளைங்க இருக்குது. இன்னைக்கு பொறிச்சு அதைய வறுத்தும் சாப்பிடுறோம், சும்மாவும் சாப்பிடுறோங்க. குதிரைகளமா கோண பிள்ளைங்க பறிக்கிற கூட்டமா எடுத்துக்கலாம். நாங்க மட்டும் கோண பிள்ளைங்க பொறிச்சு சாப்பிட்டா போதுமா? எங்க வெளிய பாருங்க, நீங்களும் கோண பிள்ளைங்க பொறிச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். எங்களுக்கு யூடியூப்ல கொடுக்குற ஆதரவை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் பேஸ்புக் பேஜ்லயும் கொடுங்க. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார் குத்து குத்து காய் இருக்கு. வாங்க, இங்க நிறைய இருக்குது. வாங்க வந்து பாரு. ஆமா பாப்பா, வாகுல நிறைய காய் பாப்பா. இங்க பாத்தீங்களா கோணக்காய். போய் பாருக்கு இங்க வரையா அந்த அக்கால கேட்டு பிடிக்கதாம கூட இல்லையே. நான் கேட்டு பிடிக்கலான் இருந்தனே. முள்ளு பாக்கு ஏறு 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 மயிருமா. இங்க இருக்கிறதால பொறிச்சிடலாம், அப்புறம் தூரமா இருக்கிறத வேணா இன்னும் பொறிக்கலாம். என்னப்பா பொறுக்குன்னா பொறுக்கலையா? செமையா இருக்குதா? எனக்கு ஒரு வறுவல் போடல. அது பாருங்க, சலுப்பு தெரியாத அளவுக்கு ஒரு பாட்டு பாடுறோம். கோணப்புலிங்க கொட்டி தின்ன நல்லவாட்டா பாடுவீங்க. ஏக்கா புரிச்சாச்சா? ஏதோ ஓரளவுக்கு கோணப்புலிங்க பொறிச்சிருக்கிறா. இன்னும் பொறிச்சிக்கலாம். மரத்துல போய் பொறிக்கலான்னு போறோம். பழம் நல்லா இருக்குது. ஆமா இது சோத்துக்காய். ரெண்டு மரத்துல ஒரு சேர்க்கிறங்க, இவ்வளவு காய் சேர்ந்து இருக்குது. இன்னும் ரெண்டு மரம் இருக்குது, அந்த பக்கம் போய் பாத்திரலாங்க. கோண பிள்ளைங்க எல்லாம் நிறைய பொறிச்சிட்டு வந்துட்டுமுங்க. இப்ப எல்லாம் சுத்தம் பண்ணி வறுத்துடலாங்க. இந்த பழத்தை பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல நாங்க கோண புளிங்க என்ன சொல்லுங்க,
இந்த நல்ல சிவப்பாக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. நாங்கள் இந்த ஒயிட்டெல்லாம் கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் போட்டு முட்டைக்குள்ளே ஓட்டு வறுக்க போகிறோமுங்க. சூப்பராக வறுத்து சாப்பிட்லாங்க. இங்க வர்க்கறதுக்கு போய் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவாடு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. குடமிளகாய் போட்டுக்கலாங்க. புளிச்சு வச்ச கார்ன்ஃப்ளேங்க போட்டுக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாங்க. நம்மளோட கோண புளிங்க முட்டை பொரியல் சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சீக்கிரமா வாங்கு பாப்பா. நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேல அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குது. ம்
டேஸ்ட்ல சத்தமா உள்ள போயிட மாட்டேங்குது. கோணப்பிள்ளைங்க முட்டை பெப்பர் போட்டு நல்லா குடம்பிளகாய் நறுக்கி போட்டு கொத்துப்பிள்ளை தலை தூவி சூப்பரா இருக்குதுங்க. எத்தனையோ பொரியல் சாப்பிட்டுருக்குறோம், கோணப்பிள்ளைங்காவோட முட்டை பொரியல் தான் ஃபர்ஸ்ட் டைம், சூப்பரா இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இங்கே வாருங்க, ஒரு தட்டமாக களியாச்சு. அதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களுடைய நெறிமுறைகளை கமெண்ட்ல போடுங்க, சரி பண்ணிக்கிறோம்.